இந்த வாரம் டெக்கில் வந்து என்னென்ன முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கு, என்னென்ன புது ஃபோன்ஸ்களை ரிலீஸ் ஆகியிருக்கு, அதே மாதிரி என்னென்ன முக்கிய நிகழ்வுகள் நடந்திருக்குங்கிறத இந்த வார டெக்கின் தமிழ் நியூஸில் பார்க்கலாம். பொதுவாக மொபைல் ஃபோன் அதிகமாக பயன்படுத்துகிறவங்களுக்கு பிரெயின் கேன்சர் வரும் அப்படிங்கிற ஒரு ரூமர் காலங்காலமாக பரவிட்டுருக்கு. இது உண்மைதானா அப்படின்னு பண்ணுறதுக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. அதாவது அமெரிக்கன் கேன்சர் சொசைட்டியில் வந்து புதிதாக ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. இந்த ஆராய்ச்சி என்னென்னு கேட்டிங்கன்னா, எலியை வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது செல்ஃபோன் ரேடியேஷனை எலி மேலே செலுத்தி கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் அது மேலே செலுத்தியிருக்காங்க. இப்படி தொடர்ந்து 2 வருடமாக செலுத்திட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஆராய்ச்சி முடிவில் கடைசியாக ரேடியேஷனில் இருந்த எலி வந்து நார்மலாக இருந்த வெளியே, அதாவது வெளி உலகத்தில் இருந்த எலியை காட்டிலும் கிட்டத்தட்ட ரொம்ப நாள் வாழ்ந்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் ரேடியேஷனால் பிரெயின் கேன்சர் வர்றது ரொம்ப 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 குறைவு அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி முடிவு கொள்ளியிருக்காங்க. ஸோ இன்னும் நீங்கள் நம்பலைன்னா கூட உங்கள் ஹெட்ஃபோனை பயன்படுத்திக்கோங்க அப்படிங்கிற மாதிரி டாக்டர் ஓட்டிஸ் பிரௌலி சொல்லியிருக்காங்க. ரெண்டாவதாக, ரீசெண்டாக இந்தியன் பார்லிமெண்ட்டில் வந்து நம்ம பட்ஜெட் வந்து கூட்டத்தொடர் நடத்துனாங்க. ஸோ இதில் வந்து நிறைய விஷயங்கள், பட்ஜெட்டில் புது புது வரிகள், அது மாதிரி புது சில சில சலுகைகள் இருந்துச்சு. ஆனால் முக்கியமானது என்னதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற ரெகுலரான எலக்ட்ரானிக் குட்ஸுக்கு வரி வந்து கூட்டியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஃபோன், அதாவது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிற டே டு டே ஃபோனுக்கு 15% வரியிலேருந்து இப்போ 20% கூட்டியிருக்காங்க. அதே மாதிரி டெலிவிஷன் பார்ட்ஸ் வந்து 7.5%லேருந்து 10%க்குள்ளே இருந்துச்சு, இப்போ அதை 15%ஆக உயர்த்தியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கடைசியாக வீடியோ கேம் கன்சோல், அதாவது பிளே ஸ்டேஷன் மாதிரியான கன்சோல் வந்து 10% வரி இருந்துச்சு, இப்போ அதையும் உயர்த்தி 20% ஆகிட்டாங்க. ஆனால் வந்த வரி வந்து வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஃபோனுக்கு மட்டும்தான் அந்த வரி பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட். ஆனால் உள்நாட்டில் உள்ள செய்ய போகிற ஃபோன்ஸுக்கு என்ன பண்ண போகிறாங்கங்கிற விஷயம் தெளிவாக இன்னும் சொல்லலை. இதை பற்றிய உங்கள் கருத்து என்னங்கிறத கீழே கமெண்ட் செஷனில் தெரிவிக்கலாம். ஸோ அடுத்ததாக கிரிப்டோ கரன்சி, அதாவது அதே பட்ஜெட் தொடரில் கிரிப்டோ கரன்சியை பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது இனிமேல் வந்து கிரிப்டோ கரன்சி இந்தியாவில் லீகல் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தடை பண்ணுறோம்னு சொல்லலை, ஆனால் லீகல் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து லீகல் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் லீகல் இல்லைன்னு சொல்லி கிட்டத்தட்ட 2 நாளில் உடனே வந்து கிரிப்டோ கரன்சி, அதாவது பிட்காயின் யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்களுக்குலாம் வரி விதிப்பு செய்ய போகிறத சொல்லியிருக்காங்க. அதாவது இவ்வளோ நாள் வந்து வரி கிடையாது, ஆனால் இப்போ அந்த கிரிப்டோ கரன்சி யாராவது உங்கள் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தீங்க அல்லது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா அதுக்காக வரி விதிக்கப்படும். 1 லட்சம் இன்வெஸ்டர்ஸ் வந்து இருக்கிறதாக கிட்டத்தட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாருக்கும் நோட்டீஸ் அனுப்பியிருக்கதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 1 லட்சம் இன்வெஸ்டர்ஸ் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இதோட அதிகபட்சமான இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆனால் யூஎஸ் சைனா மாதிரியான கண்ட்ரியில் இந்த கிரிப்டோ கரன்சியை முழுக்க முழுக்க பிளாக் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்தியாவில் ஏன் பிளாக் பண்ணல அப்படிங்கிற விஷயம் இன்னும் தெரிய வரல. இருந்தாலும் கிரிப்டோ கரன்சி, அதாவது பிட்காயினோட வேல்யூ $19,000 பட்ஜெட் சொன்ன ஒரே நாளில் $7,000 இறங்கியிருக்குங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, டைமண்டில் ஆன ஸ்க்ரீனோட திரையை பார்க்க போகிறோம். ஸோ டைமண்ட் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ வைரங்கிறது எவ்வளோக்குள்ள காஸ்ட்லிங்கிறதும் தெரியும். ஆனால் இது வந்து ஒரிஜினல் வைரம் கிடையாது. ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஃபோன் வந்து தரையில் விழுந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் கீறல் வரும், அதுமாதிரி ஸ்க்ரீன் உடையறக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அதை தடுக்கிற விதமாக ஃபோன் மேனுஃபேக்சரர்ஸ் கார்னிங் கொரில்லா கிளாஸ் மாதிரியான ப்ரொடெக்ஷன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இனிமேல் அது தேவையில்லைன்னு சொன்னோம். ஸோ 2019 டைமண்ட் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஸ்க்ரீன் நார்மலாக ஸ்க்ரீனுக்கு மேலே ஒரு கோட்டிங் மாதிரி அமையும். அதாவது கொரில்லா கிளாஸ்க்கு என்ன வேலை பார்க்குதோ அதே வேலை இது பார்க்கும். அதாவது அக்கான் செமிகண்டக்டர் கம்பெனி அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்குது. இந்த கம்பெனியில் என்னென்னு கேட்டிங்கன்னா, டைமண்ட் வந்து லேபில் வளர்க்கப்படுறது, அதாவது ஆர்டிஃபிஷியல் டைமண்ட்ஸ் அப்படிங்கிறது பேசியிருக்காங்க. அதாவது டைமண்ட் மாதிரியே கிட்டத்தட்ட திடப்பொருள் இருக்கிறதுனால இது டைமண்ட்ங்கிற மாதிரி பேர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மெட்டீரியல் வழக்கமாக இருக்கிற அதர் கிளாஸ் மெட்டீரியல் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இனிமேல் 2019 இந்த மெட்டீரியல் வந்து வரவும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டச் ஸ்க்ரீனுக்கும் இதை டெஸ்ட் பண்ணி பார்த்து அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விரைவில் இது வரக்கூடும், ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக Redmi 5 அண்ட் Redmi 5 ப்ளஸ் அப்படிங்கிற 2 ஃபோன்ஸ் வந்து February 14 ரிலீஸ் ஆக போகுது. இதை பற்றி ஏற்கனவே நம்ம வீடியோவில் கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ வந்து இந்த ஃபோன்ஸ் வந்து காதலர் தினமான February 14 அன்னைக்கு ஷாமியால் ரிலீஸ் பண்ண போகுது. இது வந்து ஒரு ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக இந்தியாவுக்கு வரப்போகுதுங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த ஃபோனில் வந்து 18:9 ஸ்க்ரீன் ரேஷியோ மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இந்த ஃபோனை பற்றி ஃபீச்சர்ஸ் அறியறதுக்கு அந்த கார்டை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்ததாக மோட்டோவோட X4 அப்படிங்கிற ஃபோனை பற்றியும் நம்ம ஏற்கனவே முந்தைய வீடியோ போட்டிருந்தோம். இப்போ இந்த ஃபோனில் புதிதாக ஒரு வேரியன்ட் வந்திருக்கு. இந்த வேரியன்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, வழக்கமாக போனதில் பார்த்த ஃபோனில் வந்து 4GB ரேம் இருந்துச்சு. இந்த ஃபோனில் அதுக்கு பதிலாக 6GB ரேம் கொடுத்துருக்காங்க. ஸோ கூட 2GB ரேம் வந்து ஆட் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் வந்து ஆண்ட்ராய்டு ஓரியோ 8.0 ரிலீஸ் ஆகுது. இதோட விலையை பொறுத்தவரையும் 24,999 அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே ஃப்ளிப்கார்ட்லேருந்து வரப்போகுது. ஸோ இந்த ஃபோனை பற்றி டீட்டெயில் பார்க்கணுனாலும் மேலே கார்டு கொடுக்குறேன், அதை பற்றி கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம்.
அடுத்ததாக கூகுள் ஃப்ளைட்ஸ் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ளைட்டில் வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கிடலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக கூட ஹோட்டல் புக்கிங்கிற மாதிரியான ஃபீச்சர்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. இப்போது அதையும் முக்கியமாக இன்னொரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை நீங்கள் புக் பண்ண ஃப்ளைட் வந்து ஸ்லோ ஆகுது அல்லது லேட் ஆகுதுன்னா அதை முன்கூட்டியே தெரிவிக்கிற மாதிரியான ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. இது எப்படி ஒர்க் ஆகும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஹிஸ்டோரிக்கல் டேட்டா, அந்த ஃப்ளைட்டோட ஹிஸ்டோரிக்கல் டேட்டா, அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டான ஃப்ளைட்டோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எந்த டைமில் கிளம்பிச்சு மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரெண்டையும் கம்பேர் பண்ணி மெஷின் லேர்னிங் மூலமாக எவ்வளோ லேட் ஆகுங்கிற மாதிரியான டைமை முன்கூட்டி தெரிவிக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய ஃபீச்சர்னு தான் சொல்லணும். அடுத்ததாக யூஎஃப்எஸ் 3.0 அப்படிங்கிற புதுசாக வெர்ஷன் கொண்ட ஒரு ஃப்ளாஷ் ஸ்டோரேஜ், அதாவது யூனிவர்சல் ஃப்ளாஷ் ஸ்டோரேஜ் வெர்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இது என்னென்னு கேட்டிங்கன்னா, போன வெர்ஷனான யூனிவர்சல் ஃப்ளாஷ் ஸ்டோரேஜ் 2.1 வெர்ஷனை கம்பேர் பண்ணும்போது 2 மடங்கு வேகம் உள்ளதாக இருக்குது. இதோட ஸ்பீடை வந்து கெஸ் பண்ணி பாருங்களேன். ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கீழே கமெண்டில் தெரிவிக்கலாம். ஸோ கெஸ் பண்ணிட்டீங்களா இதோட ஸ்பீடு என்னென்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 11.6 GBPS ஒரு லைனில், 2 லைனில் ஸ்பீடு போகும்போது 23.2 GBPSல வந்து போகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வேகத்தை பார்த்தீங்கன்னா GBPSல இருக்கும்போது உங்களுக்கு டேட்டா வந்து ஒரு சொடக்கூடுற நேரத்தில் காப்பி ஆயிரங்கிறது குறிப்பிடத்தக்கது. இது போன வெர்ஷனை கம்பேர் பண்ணும்போது டபுள், அதாவது யூஎஃப்எஸ் 2.1 கம்பேர் பண்ணால் டபுள். இது என்னென்னு கேட்டிங்கன்னா, லேட்டஸ்ட்டாக இருக்கிற ஹார்ட் ட்ரைவ் டெக்னாலஜி வந்து இது பயன்படுத்திட்டு வராங்க. இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது ஹார்ட் ட்ரைவை கம்பேர் பண்ணும்போது. இருந்தாலும் விரைவில் நம்ம ஃபியூச்சரில் எல்லா வகையான லேப்டாப் மாதிரியான டிவைஸில் இது பார்க்கலாம்ங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக ஷாமியோட புது டிவைஸோட ஆண்ட்ராய்டு பெஞ்ச் மார்க் லீக் ஆகிருக்குது. இந்த ஷாமியோட டிவைஸ் பேர் மீமிக்ஸ் 2S அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மீமிக்ஸோட ஏற்கனவே 2 வெர்ஷன் ரிலீஸ் ஆகிட்டுங்கிறது குறிப்பிடத்தக்கது. இப்போது இந்த மீமிக்ஸ் 2S ஸ்னாப் ட்ராகன் 845 சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது வரப்போகிற பவர்ஃபுல்லான சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்கோரை பொறுத்தவரையும் 270461 பாயிண்ட் தொட்டிருக்குங்கிறது குறிப்பிடத்தக்கது. வர இருக்கிற சாம்சங் கேலக்ஸி S9 ஃபோன்லேயும் இதே சிப்செட்டை தான் பயன்படுத்த போகிறாங்க. ஸோ அதுவும் எப்படி இருக்க போகுதுங்கிறத பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஆனால் இப்போதைக்கு இது ரொம்ப ரொம்ப பெரிய ஸ்கோருங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக சோனியோட ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸுக்கு 2 வருஷம் அப்டேட் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களோட அக்ரிமெண்ட்டை வந்து கம்பெனியில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவரையும் சாஃப்ட்வேர் அப்டேட்டை பொறுத்தவரை சோனி நல்லா தான் இருந்திருக்கு. அதாவது ஃப்ளாக்ஷிப் ஃபோன், காஸ்ட்லியான ஃபோனை பொறுத்தவரையில் எப்போவுமே வந்து அவங்க ஃப்ளாக்ஷிப் ஃபோனுக்கு வந்து அப்டேட் கொடுத்துக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. ஆனாலும் இதுவரையும் அவங்க வந்து கம்பெனியில் அஃபிஷியலாக எதுவும் ஒரு பாலிசியும் வைக்கல. ஆனால் இப்போ புதுசாக ஒரு பாலிசி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை வச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 வருஷம் கண்டிப்பாக செக்யூரிட்டி பேச்சஸ் மாதிரியான அப்டேட்ஸ் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். இருந்தாலும் என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோனும் பட்ஜெட் ஃபோன்ஸுக்கும் அவங்க வந்து பாலிசியை பற்றி எந்த ஒரு விஷயமும் சொல்லலை. ஸோ அவங்களுக்கு அப்டேட் கிடைக்குமா இல்லையாங்கிறது கேள்விக்குறி தான். அடுத்ததாக சோனி எக்ஸ்பீரியா எக்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியா எக்ஸ் காம்பேட்டுக்கு ஆண்ட்ராய்டு நவ்கட் 8.0 அப்டேட் வந்திருக்கு. இந்த அப்டேட்டை பொறுத்தவரையும் 1 GBக்கு மேலே சைஸ் இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1197 MB சைஸ் இருக்குது. ஒருவேளை இந்த அப்டேட் உங்கள் ஃபோனுக்கு வந்துச்சுன்னா இந்த கீழே கமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம். அடுத்ததாக கூகுள் கேலண்டரை பற்றி எல்லாருக்குமே தெரியும். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஆண்ட்ராய்டு ஃபோனில் இந்த கூகுள் கேலண்டர் அப்படிங்கிற ஆப் இருக்கும். இப்போ இந்த ஆப் வந்து 500 மில்லியன் டவுன்லோட்ஸை தாண்டி போயிட்டு அப்படிங்கிறது கூகுள் அஃபிஷியலாக தெரிவிச்சிருக்காங்க. நம்ம சேனலில் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி 40 ஷாமி ஃபோன்ஸுக்கு MIUI 9 அப்டேட் வரப்போன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ அந்த அப்டேட் ஒன்றுடா வந்துட்டுருக்கு. இப்போ கூட ரீசெண்டாக ஷாமி Redmi 1, அதுமாதிரி Redmi 1S, அதாவது 2014 ரிலீஸ் பண்ண மாடலுக்கு இந்த MIUI 9 அப்டேட் வந்திருக்கு. ஆனாலும் OS-ஐ பொறுத்தவரையும் இது ஆண்ட்ராய்டு 4.4.4, அதாவது கிட்கேட்டை பேஸ் பண்ணி இருக்குது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஸோ கிட்டத்தட்ட நோக்கட் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு. இருந்தாலும் இந்த ஃபோன் தாங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற காரணத்தினால ஆண்ட்ராய்டோட கிட்கேட் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரெட்மியோட 3S அண்ட் 3S ப்ரைமுக்கு வந்து மார்ஷ்மெல்லோ பேஸ் பண்ணி MIUI 9 அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை உங்கள் ஃபோனுக்கு இந்த MIUI 9 அப்டேட் வந்துருந்துச்சுன்னா உங்கள் ஃபோன் பேரை போட்டு கீழே கமெண்ட்ஸில் தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை இந்த வீடியோ வந்து 40 ஃபோன்ஸ் என்னங்கிறத பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மேலே கார்டு கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்ததாக கூகுள் ப்ளஸ், இந்த ஆப்பை பற்றி எல்லாம் தெரியும். ஸோ ஃபேஸ்புக்கு போட்டியாக ஆரம்பிக்கப்பட்டது, இருந்தாலும் அந்தளவுக்கு பெட்டராக போகலை. இப்போ இந்த ஆப் வந்து மெருகூட்டுற வகையாக புதுசாக ஒரு வெர்ஷன் போடுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ புதுசு புதுசாக ஃபீச்சர்ஸ் ஏதோ கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்ததுக்கப்புறம் தான் இது ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குங்கிறது தெரியும். கடைசியாக HTC-யில் வந்து U11+ அப்படிங்கிற ஒரு புது ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணுறாங்க. ஸோ ஏற்கனவே HTC-யில் U11-ங்கிற ஸ்மார்ட் ஃபோன் வந்துட்டு, இதில் கூட ஃபோனை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கூகுள் அசிஸ்டன்ட் லான்ச் ஆகுங்கிற மாதிரி நிறைய ஃபீச்சர் கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ இந்த ஃபோன் வந்து சில மாறுதல்களால் வந்திருக்கு. அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, போன தடவை மாதிரி இல்லாமல் இந்த தடவை 6-inch சூப்பர் எல்சிடி 18:9 ஸ்க்ரீன் ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் திற வருது. அது மட்டும் இல்லாமல் ஸ்னாப் ட்ராகன் 835 ஆட்டோகோர் சிப்செட், இது போன தடவை இருந்த மாதிரி அதே மாதிரி வச்சுருக்காங்க. அட்ரினோ 540 GPU இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த தடவை வந்து என்னென்னா 6 GB ரேம் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ போன தடவை மாதிரி இல்லாமல் இந்த தடவை 6 GB ரேம் அப்டேட் வித் 128 இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட விலையை பொறுத்தவரையும் கிட்டத்தட்ட 57,000 சொல்லியிருக்காங்க. அதாவது போன மாடலான HTC U11 46,000 தான் இருந்துச்சுங்கிறது குறிப்பிடத்தக்கது.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரத்துக்குள்ளே டெக்னிக் தமிழ் நியூஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிவிக்க மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா மேலும் பல வீடியோக்கள் வர இருக்குது. நான் அருண், டெக்கின் தமிழுக்காக மற்றொரு வீடியோ சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.